மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு விஷல். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான அப்டேட் இன்னைக்கு நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்துருந்துச்சு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் நமக்கு ஆல் இண்டியா கோட்டாவுடைய கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அட் த சேம் டைம் அந்தந்த எம்சிசியை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் எந்தெந்த டைமில் கவுன்சிலிங் நடத்தலாம் அப்படிங்கிற ஷெட்யூல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இப்போ வரைக்கும் அஃபீஷியல் PDF அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல. பட் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த நியூஸ் சேனல்ஸ், நமக்கு தமிழ்நாடில் மட்டும் இல்லை ஸ்டேட் கவுன்சிலிங், எல்லா விதமான ஸ்டேட் கவுன்சிலிங் நடத்துவதற்கான தேதிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் சுற்று நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21ஆம் தேதி August 21st வரைக்கும், கிட்டத்தட்ட 9 நாட்கள் 8 நாட்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த கவுன்சிலிங் ஃபாஸ்ட் ரவுண்டுக்குரிய டேட்டாக இருக்குது. டு பி ப்ரிசைஸ்லி இதை சொல்லணும் அப்படின்னா 9 நாளில் ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது வந்து வெரி டைட் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறோம். பிகாஸ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கே ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் இதுக்கு முன்னாடி வருஷங்கள் எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாட்களாவது குறைந்தபட்சம் கொடுப்பாங்க. அண்ட் ரிப்போர்ட்டிங்க்கும் இதே மாதிரி ஒரு 5-6 நாட்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அதில் ஒரு 2-3 நாட்கள் அப்படிங்கிறது போயிடும். ஸோ ஆன் ஆவரேஜ் 13-15 days பர் ரவுண்ட், ஒரு ரவுண்டுக்கு குறைந்தபட்சம் 13 நாட்களோ அல்லது 15 நாட்களோ கட்டாயம் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் சூழ்நிலையில் இருக்குது. பட் இந்த August 9th 21ஆம் தேதியிலேருந்து 29 அப்படின்னு சொல்லி நியூஸ் சேனல்ஸில் நமக்கு ஃபாஸ்ட் ரவுண்ட் வந்துருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ரவுண்ட், இது தமிழ்நாடு மட்டும் இல்லை பிற மாநிலங்களையும் இதே மாதிரியான ஷெட்யூல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து அஃபீஷியல் PDF வரட்டும், அந்த டைமில் நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன ஷெட்யூல் போடுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாங்கள் எப்போ ஆரம்பிக்கிறோம், செகண்ட் ரவுண்ட் எப்போ ஆரம்பிக்கிறோம், தேர்ட் ரவுண்ட் எப்போ ஆரம்பிக்கிறோம்னு சொன்னது கிடையாது. இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ஆரம்பித்ததுலேருந்து அப்படி சொன்னது கிடையாது. மேபி இந்த வருஷம் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இது வந்து பேஸ்ட் ஆன் எம்சிசி. எம்சிசி வந்து நமக்கு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் 4 சுற்றுகள் நடத்த போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. இந்த 4 ரவுண்ட்ஸ்னுடைய கவுன்சிலிங் ஷெடியூல் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அண்ட் நமக்கு செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா September 11th 20th வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ September 11th to 20th இது வந்து நமக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்குரிய ஷெட்யூலாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா October 3rd 12th நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ காலேஜ் எப்போ சார் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா October 1st நமக்கு மெடிக்கல் காலேஜஸ் அப்படிங்கிறது வந்து கிளாஸஸ் கமெண்ட்ஸ் பண்ணுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ஆன் த நியூஸ் சேனல்ஸ் நமக்கு வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், அட் த சேம் டைம் தமிழ்நாடு மட்டும் இல்லை பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மெடிக்கல் கவுன்சிலிங் நடப்பதற்கான உத்தேசமான தேதிகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இது டென்டேட்டிவ் டேட் தான், அக்யூரேட் ஷெட்யூல் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடலாம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆரம்பித்தாங்க அப்படின்னா தென் தட்ஸ் கோயிங் டு பி அ வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸ். பிகாஸ் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமாக நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரீஅலாட்மெண்ட். இந்த ரீஅலாட்மெண்ட்டில் உங்களுக்கு எந்த கல்லூரி கிடைக்கணும், அதாவது ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்து மாணவர்கள் போகணும், தமிழ்நாட்டிலையும் மாணவர்கள் அப்போ தான் இடம் கிடைக்கும். அண்ட் தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டு செகண்ட் ரவுண்ட் ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த ரீஅலாட்மெண்ட்டுக்கு சீட் எங்கேருந்து வரும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் கிடச்சி மாணவர்கள் போனாக தான் நமக்கு வந்து ரீஅலாட்மெண்ட்டில் நல்ல கல்லூரிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஆல் இண்டியா கோட்டாவுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 14ஆம் தேதி August 14th அன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா. August 14th ஆரம்பித்து 29th அன்றைக்கி நமக்கு வந்து அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து முடிவுக்கு வருது, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. அதே டைமில் நமக்கு இந்த கவுன்சிலிங்கும் நடந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது நான் முன்னமே உங்களுக்கு பழைய வீடியோவில் சொன்னபடி ஒரே ஷெட்யூலில் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் தமிழ்நாடு கவுன்சிலிங் அட்லீஸ்ட் 21st ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அண்ட் ரிசல்ட்டில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் ரிப்போர்ட்டிங் டைமில் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் கிடைக்குதா அல்லது ஸ்டேட் கோட்டாவில் சீட் கிடைக்குதா, இந்த ரெண்டில் எது பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கு நல்ல ஸ்கோர் வாங்கின மாணவர்களுக்கு அது உதவியாக இருக்கும். பிகாஸ் 650+ 700+ தமிழ்நாட்டில் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள் இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் இடம் கிடைத்து அதில் வந்து அவங்களுக்கு விரும்பின கல்லூரிகள் கிடைத்து அவங்க போனாங்க அப்படின்னா தென் அவங்க மூலமாக தமிழ்நாட்டில் இந்த பார்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய இன்னும் சில மாணவர்களுக்கு இடங்கள் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது ஏற்படும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில். அதே மாதிரி அந்த மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்டர் ரேஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தர கவர்மெண்ட் காலேஜஸ் கிடச்சுன்னா அண்ட் அகைன் இன்னும் கொஞ்சம் பார்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். இது நீங்கள் ஒரு சிலர் செய்கிற நல்ல விஷயத்தினால அது கடைநிலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வரைக்குமே அது ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும். ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிற மாணவர்கள், உங்களுக்கு பிடித்த கல்லூரிகள் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைத்ததுன்னு சொன்னால் அதில் நீங்கள் சீட் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. பிகாஸ் அது நீங்கள் மற்ற மாணவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு பிடித்த கல்லூரிகள் கிடைத்ததுன்னா நீங்கள் அதில் சேரலாம். யூ டோன்ட் ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் எனி திங். நீங்கள் விரும்பின காலேஜ் தமிழ்நாட்டில் விட ஆல் இண்டியா கோட்டாவில் பெட்டராக உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தென் அந்த கல்லூரியில் ஆல் இண்டியா கோட்டா மூலமாக நீங்கள் சேருவதற்கு முயற்சி எடுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் செய்யும்போது உங்களால் மற்ற மாணவர்களுக்கு இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். இதை மற்ற மாணவர்கள் சார்பாக, எஸ்பெஷலி இந்த பார்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சார்பாக நம்ம வைக்கிற கோரிக்கையாகவும் இந்த இடத்துல இருக்குது. இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து போட போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம் அண்ட் தொடர்ந்து இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் அடுத்தடுத்து வரப்போது அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் குரிய டீடைல்டு நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இனிஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறதும் குறைய சீக்கிரத்தில் ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது அதற்குரிய எல்லா விதமான அப்டேட்ஸையும் நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.